விஜய் 64 படத்துல நடிக்கிறது குறித்து பிரபல நடிகையான ரஷ்மிகா மந்தனா அதிரடியா பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிரிக் பார்ட்டி அப்படின்ற படம் மூலமா கன்னட சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் நடிகை ரஷ்மிகா மந்தனா. அதுக்கப்புறம் இவங்க விஜய் தேவர்கொண்டாவுக்கு ஜோடியா கீதா கோவிந்தம் டேர் காமரேட் போன்ற படங்களை நடிச்சு பிரபல நடிகையானாங்க. குறிப்பா தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகையா வேகமா வளர்ந்து வரும் நடிகை ரஷ்மிகா பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல காத்தி நடிச்சுட்டு வரும் படம் மூலமா இப்போ தமிழ் சினிமாவிலையும் அறிமுகமாயிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரியான ரஷ்மிகாவுக்கு தளபதி விஜய் சாருக்கு ஜோடியா சேர்ந்து நடிக்க ஆசை ஏற்பட்டிருக்கு. தளபதி விஜய் சார் இப்போ அட்லியோட டைரக்ஷன்ல பிகில் அப்படின்ற படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இதனை தொடர்ந்து விஜய் சாரோட 64 படத்தை பிரபல டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண இருக்காரு. இந்நிலையில விஜய் 64 படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா ரஷ்மிகா மந்தனா நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துச்சு. இதை கேள்விப்பட்டதும் நடிகை ரஷ்மிகா நெகிழ்ச்சியா பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விஜய் சாருக்கு ஜோடியா விஜய் 64 படத்துல நடிக்கிறேனா அப்படின்னு பலரும் என்கிட்ட கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கும் விஜய் சாருக்கு ஜோடியா சேர்ந்து நடிக்க ஆசையா தான் இருக்கு, ஆனா அதற்கான வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரஷ்மிகா மந்தனா நெகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா விஜய் 64 படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா ரஷ்மிகா மந்தனா நடிக்கல அப்படின்றது உறுதியாகி இருக்கு. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் விஜய் 64 படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா பிரபல நடிகையான கியாரா அத்வானி நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் இப்போ நடந்து வந்துட்டு இருக்காம். அர்ஜுன் ரெட்டி படத்தோட இந்தி ரீமேக்கான கபீர் சிங் சூப்பர் ஹிட் ஆன நிலையில கியாரா அத்வானிக்கு தளபதி விஜய் சாரோட சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் 64 படத்துல விஜய் சாருக்கு ஜோடியா கியாரா அத்வானி நடிச்சா நல்லா இருக்குமா இல்ல ரஷ்மிகா நடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கன் நடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.